ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், சமீபத்தில் இந்தியன் 2 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்த்த ஏகப்பட்ட பேருக்கு பெருத்த ஏமாற்றம். என்னடா எடுத்து வச்சிருக்கிறீங்க இந்த படம், எப்பா நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றுமே இல்லையே, ஏங்க இந்தியனில் இருந்த மேட்ரே ஒன்றும் இல்லைங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி பயங்கர வருத்தம் பார்த்த ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே. ஆனா அன்றே கனித்தார் சூர்யா அப்படின்ற மாதிரி நான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கணிச்சாச்சு, இந்த படம்லாம் கண்டிப்பா கிரிஞ்சாக போகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, அதெல்லாம் கண்டிப்பா கிரிஞ்சா தான் இருக்க போகுதுன்னு. ஏன்பா உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், நீ ஏதாவது ஒன்று வளர்ன்னு இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாரும் என்ன வந்து கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துனீங்க. இருந்தாலும் அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி படங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கணிக்கிறதுக்கு என்னோட அனுபவங்கள் பெரிய உறுதுணையா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் ஏகப்பட்ட படங்களில் ஸ்கிரிப்டில் உட்காந்துருக்கிறேன், வருஷத்துக்கு 300 படங்கள் பார்க்குறேன், நானும் 6 வாட்டி குளிக்கிறேன், 3 வாட்டி வந்து காளிகாம்பலுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வீடியோலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் அந்த 300 படங்கள் ஒரு வருஷத்துக்கு எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் சொல்கிற பதிலெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அது என்ன, நான் 300 படங்கள் நீங்களும் ஒரு வருஷத்துக்கு பார்க்கலாங்க, ஏன் வெட்டியாக இருந்தால் தான் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் 300 படங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் இன்ஸ்டாகிராமில் டெய்லி 10 படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் பார்த்த படங்கள் தான், நல்ல படம் கெட்ட படம்லாம் கிடையாதுங்க. நான் பார்த்த படம் அத்தனையும் 10 10 பார்ட் 1 பார்ட் 2 இன்ஸ்டாகிராமில் போட்டுனுக்கிறேன். அதனால நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி அப்படியே என்னென்ன படங்கள் அப்படின்றதையும் பாருங்க. ஸோ இந்த வருஷம் இறுதியில் நம்ம 300 படங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், சேலஞ்சுக்கு ரெடியா? அப்போ நேரம் இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, ஃபாலோ பண்ணுங்க. டாப்பிக்கை தாண்டி போயின்னுக்கிறேன். சரிங்க, இந்த இந்தியன் 2 ஃபிளாப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட இயக்குனர் சங்கர் நாயகியோ அவனை ஜெயிலில் போட்டு தூக்கில் போடுங்க அப்படின்ற அளவுக்கு இனி அவர் மேலே ஏகப்பட்ட வன்மங்கள் கக்கி கொண்டு இருக்கிறார்கள் ரசிகர்கள். ஆனால் உண்மையான ஆடி யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, அந்த படத்தில் இந்தியன் தாத்தாவை நடித்த நம்ம கமலஹாசன் தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அது என்ன மாட்டேன்னா, அடடா என்னடா இந்த படம் நம்ம எதிர்பார்த்ததோட பயங்கர மொக்கையாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் இந்தியன் படத்துக்கும் அதாவது அதோட கண்டினியூஷனுக்கும் சுத்தமாக சாயலே இல்லையே, சம்பந்தமே இல்லையே. இது வந்து கண்டிப்பாக சங்கர் அவர்கள் இயக்கிய படமே கிடையாது, சங்கர் அவர்களோட கதைக்களமே கிடையாது அப்படின்ற மாதிரி முதல் தடவை பார்க்கும்போது ஒரு குழப்பம் வந்தது. அதுக்கப்புறம் தமிழ் ரசிகர்கள் செய்யாத ஒரு வேலையை செஞ்சேன், என்னன்னா இந்த படத்தை மறுபடியும் 2வது வாட்டி போய் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்குது, ஏன்னா இந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது, கமல் அவர்கள் ஏதோ ஒரு சதுரங்க வேட்டை ஒண்ணு பண்ணிருக்காருமா இந்த படத்துல அப்படின்றத 2வது வாட்டி பார்த்தோன்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன் நண்பர்களே. அது என்னன்றத பத்தி தான் நான் இப்ப இந்த வீடியோல விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் கமலஹாசன் அவர்களோட கெரியரை பத்தி சொன்னா மட்டும்தான் இந்த வீடியோவை நீங்க புரிஞ்சிக்க முடியும். அதாவது கமல் அவர்களோட கெரியர் நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், இவரு அவரு மேலதான் எல்லா ஃபோக்கஸும் இருக்கணும், அதாவது தன்னை பிரதிபலிக்கிற மாதிரி தான் எல்லா ஒரு இடமும் இருக்கணும். நம்ம போய் சாவு வீட்டில் நின்னாலும் பொணமா இருக்கணும், கல்யாண வீட்டில் நின்னாலும் மாப்பிள்ளையா இருக்கணும்னு வாங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு வார்த்தைக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் தன்னை பிரதிபலிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே எல்லா வேலையும் செய்கிறவர் தான் கமலஹாசன். இது வந்து நேற்று இன்னைக்கு நடந்தது கிடையாது, அவரோட கெரியர் பிகினிங்லேருந்து இந்த வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு உதாரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இவர் ஒரு இளைஞனா ஒரு ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, அந்த காலகட்டத்தில் யாருமே செய்யாத ஒரு வேலையை செஞ்சார். என்னன்னா தன்னை வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஒரு அடல்ட் ஹீரோவாக காமிச்சிங்கன்னா தான் மக்களோட பார்வை எல்லாமே நம்ம பக்கம் திரும்பும் அப்படின்ற ஒரு வித்தியை வந்து நம்ம கமல் அவர்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாரு. இதனால தான் முத முதல்ல இவர் ஹீரோவாக நடித்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து கன்னியாகுமரி அப்படின்ற ஒரு படம். இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்டிமசி காட்சிகள், கொஞ்சம் அடல்ட் காட்சிகள்லாம் இருக்கும். கமல் அவர்கள் வந்து ரொம்ப தில்லாவே நடிச்சிருப்பாரு. சரி, இந்த படத்தோட விட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. கன்னியாகுமரி படத்தை தொடர்ந்து அந்தரங்கம், மன்மதல்லியில், அதுக்கப்புறம் உணர்ச்சிகள், மூன்று முடிச்சு, அதுக்கப்புறம் என்னங்க மோகம், 30 வருஷம், இந்த மாதிரி படங்கள், ஏன் சிகப்பு ரோஜா விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி இவர் நடிக்கிற படங்கள்ல கதை என்னதான் வித்தியாசமா இருந்தாலும் இவர் வந்து அந்த படங்கள்ல ஏகப்பட்ட அடல்ட் காட்சிகள், இன்டிமசி காட்சிகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிச்சு நடிச்சு மக்களோட பார்வை இவர் பக்கம் திரும்புற அளவுக்கு இவர் தன்னை வந்து பிரதிபலிச்சுக்கிட்டாரு. அதாவது அந்த பக்கம் ரஜினி அவர்கள் ஸ்டைலை வச்சு மக்களை வந்து ஈர்க்கும் போது கமல் அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, இப்படி அடல்ட் ஹீரோ மாதிரி போயிட்டு இருக்க கூடாது, நம்ம பாக்குறதுக்கு சாமிங்கா இருக்கும், நம்ம ரொமான்டிக் ஹீரோ அவதாரம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஜினிக்கு எப்படி வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆகிறாங்களோ அது மாதிரி பெண்களோட ஃபேன்ஸ் வந்து கமல் அவர்கள் அந்த காலத்திலேயே இழுக்க ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி இழுக்க ஆரம்பிக்கும் போது இவர் செய்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இவர் நடிக்க ஆரம்பிச்ச படங்கள் தான் நிறைய ரொமான்டிக் படங்கள். உதாரணத்துக்கு உல்லாச பறவைகள், ராஜ பார்வை, கடல் மீன்கள், அதுக்கப்புறம் 3ஆம் பிறை, இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் பார்க்க அவ்வளோ சாமியாகவும் இருப்பார். அவரோட படங்களில் காதல் காட்சிகள்லாம் சும்மா தூக்கலாக இருக்கும். ஸோ பெண்கள் ஃபேன்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 3வது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடந்தது. என்னன்னா ஆரம்பத்தில் வந்து கமல் அவர்கள் யார் கூட வளர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் கூட வளர்ந்தார், சிவாஜி கணேசன் கூட வளர்ந்தார், அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அவரோட தொழில் குரு. ஸோ இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஜெமினி
ஜெமினி கணேசன் அவர்களோட சாயல பிடிச்சாரு பாத்தீங்களா, இந்த ரொமான்டிக் பிலிம்ஸ் காதல் படங்கள்லாம் பண்ணப்போ. இப்போ சிவாஜி கணேசன் கூட வளர்ந்தனால சிவாஜி கணேசன் அவர்களோட அந்த ஒரு சாயல பிடிச்சதுதான் அவரோட மூன்றாவது டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லலாம். ஏன்னா நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கெட்டப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஏகப்பட்ட படங்களை வந்து அந்த காலகட்டத்தில் கமல் அவர்கள் எடுத்து செய்ய ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு படங்கள் வேணாலும் சொல்லலாம், டில் விஸ்வரூபம் டூ வரைக்கும் சொல்லலாம். ஆனா விஸ்வரூபம் டூக்கு அப்புறம் அவர் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் எடுத்தாரு பாருங்க, அதுதான் மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு அரசியல் பாதை. நடிகனா தன்னை முன்னிலைப்படுத்தினதுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு பெரிய இமேஜ் தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்தியா உலகத்திலே உலக நாயகம் அப்படின்ற ஒரு பேர் வாங்கினதுக்கு அப்புறம் அவரோட அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அரசியல் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ இப்போ அவர் நடிக்கிற படங்கள், அவருக்கு கிடைக்கிற மேடை எங்க போனாலும் கமல் அவர்கள் அவரோட நடிப்பை பத்தி பேசுறத விட்டுட்டு மக்கள் நீதி மையத்தோட கொள்கை நாட்டில் இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இதனாலதான் கமல் அவர்கள் விஸ்வரூபம் படம் நடிச்சதுக்கு அப்புறமா அவர் தேர்ந்தெடுக்கிற எந்த மேடையா இருந்தாலும் அது அவரோட சுயநலமான ஒரு மேடையா தான் இருக்குது. உதாரணத்துக்கு பிக் பாஸ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அவர் எடுத்து பண்றாரு, கமல் கிட்ட காசி தீந்து போச்சுப்பா, கமலுக்கு படம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணோம். ஆனா கமல் கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு அவர் ஆயுசுங்க ஒரு படம் எடுக்கலாம், அதை பத்தி யாருமே யோசிக்கல. ஆனா பிக் பாஸ் அப்படின்ற ஒரு மேடையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அவரோட அரசியல் கொள்கைகளை நம்ம ஒரு மாநாடுன்னு போட்டு செலவு பண்ணா அது எத்தனையோ கோடி போவோம், எதுக்கு செலவு பண்ணணும், அதோ விஜய் டிவியில காசை கொடுத்து நம்மளுக்கு ஒரு மேடையும் கொடுத்துருக்கிறான், அதனால இந்த மேடையை நம்ம பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லி இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லா லாங்குவேஜ்லயும் நடக்குது. ஆனா எந்த லாங்குவேஜ்லயும் எந்த ஹோஸ்டும் கமலஹாசன் மாதிரி ப்ரோக்ராம் நடத்தினதே கிடையாது. ஏன்னா பிக் பாஸ் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் பாருங்க எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டஸ்டன்ஸ் பண்ற தப்ப மட்டும் தான் பேசுவாங்க. ஆனா கமல் அவர்கள் மட்டும்தான் சம்பந்தமே இல்லாம இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவார் பாத்தீங்களா பிக் பாஸ்ல, அப்போ அவரை பத்தி பேசுவாரு, புக் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரு, நாட்டில் நடக்கிற தப்பை பத்தி பேசுவாரே தவிர அவர் அந்த ப்ரோக்ராமே பார்க்க மாட்டாரு. ரெண்டு ரெண்டு கண்டஸ்டன்ஸ் மூணு கண்டஸ்டன்ஸை மட்டும் தான் பத்தி பேசிக்கிட்டு மீதி எல்லாம் இவரை பத்தி தான் பேசுவாரு. ஸோ எப்படி மேடையை யூஸ் பண்ணார் பாத்தீங்களா. இது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து விக்ரம்னு ஒரு படம் நடிச்சாரு, அந்த படம் பாத்தீங்கன்னா 300 கோடியும் மேல கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ கமல் அவர்கள் அவரோட கொள்கையை மாத்திக்கிட்டாரு, அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்ச கமல் வந்து இனி யங்ஸ்டர்ஸ் கூட கை கோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பெருமையா பேசணும். அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா கமல் அவர்கள் சினிமா இமேஜ் எப்படி இருக்கும், சினிமாவை சம்பந்தப்பட்ட எல்லாருமே கமலை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் நடிக்கிற படங்கள்ல இயக்குனரை வேலையை செய்ய விட மாட்டாருங்க. இயக்குனர்ன்றது ஒரு பேர் தான், மீதி எல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. ஆனா விக்ரம் படத்துல மட்டும் லோகேஷ் கனகராஜ் சொல்றதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட கை கோக்கிறாரு. அந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணுங்க. ஏன்னா கமல் அவர்கள் அவர் மேல இருக்கிற பிளாக் மார்க்ஸ் எல்லாத்தையும் இப்ப ஒன்னு ஒன்னா அழிச்சுக்கிட்டே வராரு. கமல்ன்றவர் வந்து யாரு கூட மிங்கிள் ஆக மாட்டாரு, ரொம்ப ஜாலியா சோசியலா பேச மாட்டாரு, ரஜினி மட்டும்தான் எல்லாரோடய மிங்கிள் ஆவார் அப்படின்ற இமேஜ் உடைக்கணும்ன்றதுக்காகவே கமல் அவர்கள் தேர்ந்தெடுத்து நடித்த படம் தான் விக்ரம் அப்படின்ற ஒரு படம். இது மட்டும் இல்லாம இப்ப இந்தியன் 2 படத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும், முழுக்க முழுக்க இது சங்கர் படமே கிடையாது. ஏன்னா சங்கர் படத்துல இருக்க வேண்டிய அம்சங்கள் எதுவுமே இந்த படத்துல இல்ல. ஆனா இந்தியன் 2 ஃபுல்லா கமல் அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தினார் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கும்ல. இப்ப கூட உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம், இப்போ இன்னும் கொஞ்சம் புரியணும்னா இன்னொரு விளக்கத்தை கொடுக்குறேன். கமல் கிட்ட இருந்து நான் இப்ப சங்கர் கிட்ட ஜம்ப் ஆகிறேன், சங்கர் அவர்களோட கெரியரை பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் கடைசியில ரெண்டு பேரோட கெரியரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இந்த இந்தியன் 2 படம் யாரோட கைக்கு போச்சு, எதனால இப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு. இப்ப சங்கர் அவர்களோட கெரியர் எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், ஆரம்பத்துல இருந்து அதாவது ஜென்டில்மேன் ஒரு படம் ஆரம்பிச்சாருங்க, அதுக்கப்புறம் சிவாஜி வரைக்கும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். அந்த சிவாஜி வரைக்கும் நடித்த அதாவது நடித்தன்ற பாருங்க இயக்கிய படங்கள் எல்லாமே சங்கர் அவர்களோட ஓன் கிரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்டென்ட் ஓரளவுக்கு அவர்கிட்ட இல்லைன்னா கூட அவர் கூட பாலகுமாரன் மற்றும் சுஜாதா ரெண்டு ஸ்கிரிப்ட் ரைட்டரும் டைலாக் ரைட்டர்ஸும் அவர் கூட இருந்தாங்க. இவங்களோட சப்போர்ட்ல அவர் கண்டென்ட்டை நல்ல திறமையா ரெடி பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த பிரம்மாண்ட மைண்ட் செட்டை வச்சு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு படத்தை வந்து பிரம்மாண்டமா கொடுப்பாரு. இதுதான் சங்கர் அவர்களோட ஸ்டைலு டில் சிவாஜி வரைக்கும். அதுக்கப்புறம் சுஜாதா அவரோட மறைவுக்கு அப்புறம் இவர்கிட்ட கண்டென்ட் இல்லை, கண்டென்ட்டே இல்லைப்பா, சுஜாதா கொடுத்த சப்போர்ட்ல தான் கண்டென்ட், என்ன பண்றதுன்னு சொல்லி அவரே வந்து கதையை யோசிக்க ஆரம்பிச்சது, கூட இருக்கிற சின்ன சின்ன பிலாக்கா பசங்களெல்லாம் வச்சு கதைய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி எல்லாம் பண்ண போய் எடுக்கப்பட்ட படம் தான் எந்திரன். ஆனா பை ஃப்ளூக்கு சன் பிக்சர்ஸ் உள்ள வந்தனால அந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல ஏகப்பட்ட ரீஒர்க் பண்ணி பண்ணி அந்த படத்தை வந்து ஓரளவு கமர்ஷியல் படமா ஹிட் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் சங்கர் எடுத்த படம் என்னென்ன அப்படின்னு சொல்லட்டுமா, இந்த படம்லாம் நல்லா இருக்குமா நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஐன்னு ஒரு படம் எடுத்தாரு, அந்த படத்தோட கதையை வந்து சொன்னா நம்மளுக்கே சிரிப்பு சிரிப்பா வரும். அதாவது சார் நீங்க வந்து ஒரு பாடி பில்டரு, உங்களோட அழகை வந்து ஒருத்தன் அழிச்சிருவான், அதுக்கப்புறம் நீங்க பழி வாங்கறதுக்கு அவனோட அழகால நீங்க அழிக்கணும். இந்த கதையை சொல்லும் போது சின்ன பசங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க நடிக்கிறதுக்கு. ஆனா விக்ரமா கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்துக்குள்ள பெரிய பட்ஜெட்ல கூட்டு வந்து அட்ர ஃபிளாப் ஆனதான் மிச்சம், ஆனா கலெக்ஷன் பண்ணிச்சுன்றாங்க. இதுக்கப்புறம் ஓன் கிரியேஷன்ல இறங்கக்கூடாதுப்பா நம்ம கிட்ட சரக்கு இல்லைன்னு சொல்லி மறுபடியும் எந்திரன் படம் தான் இட்டு இல்ல, அதோட சீக்வல்னு ஒன்று எடுக்கிறேன். அதாவது சீக்வல்ன்றதை வந்து யார் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட கதையே இல்லை, ஏதாவது ஒரு படம் பண்ணணும், புதுசாலாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு திறமை கிடையாது. ஓகே பழைய படத்தோட சீக்வல் எடுத்துட்டு வருவோம் அப்படின்றவன் தான் சீக்வல் எடுப்பான். அதுவும் நல்ல பீக்ல இருக்கிற இயக்குனர் பாருங்க,
தெரியும் ரிசர்வேஷனை பத்தி அதிகமா அகைன்ஸ்டா பேசுவாரு. சோ ரிசர்வேஷன் இன்னைக்கு யாருக்கு கிடைக்குதுன்றது தமிழ்நாட்டில் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரோட கெரியர்ல அவர் இத்தனை ஆண்டு காலம் யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு, ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் படித்த மக்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மேம்போக்கான மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, அடித்தட்டு மக்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே இங்க ஃப்ராடுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாரு. ஸோ இப்படி பேசிட்டு இருந்தவர் திடீர்னு பாத்தீங்கன்னா அவரோட கொள்கைக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் இந்தியன் டூல பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தானே விமர்சனம் வைப்பீங்க. ஆனா அது அவர் பேசலங்க, அவரை வச்சு யூஸ் பண்ணி பேச வச்சுட்டாங்க. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத பத்தி இப்ப விளக்கத்துக்கு வரேன். அதாவது சங்கர் அவர்கள் 2.0 எந்திரன், அதுக்கப்புறம் வேற என்னங்க, அதுக்கப்புறம் சில டப்பா படம் ஐ படம் எல்லாம் எடுக்கும் போது கமல் அவர்கள் வந்து சினிமா நாலேஜ் அதிகமா இருக்கிற ஒரு ஆளு. சினிமாக்குள்ள என்ன நடக்குது, எந்தெந்த இயக்குனர் என்ன பண்றாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணக்கூடிய ஆள் தான் கமலக் அவர்கள். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், கமலுக்கு வயசாயிடுச்சுப்பா, இந்த ஆளு ஒண்ணுமே தெரியாதுப்பா, சும்மா உலக நாயகன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா கமல் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸுங்க, அதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா சினிமாவை வந்து ரொம்ப உத்து நோக்கிற ஒரு ஆளு. லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு கை கோத்ததுக்கு முக்கியமான காரணமே இந்தியன் சினிமாவோட மேக்கிங் ஸ்டைல மாத்தினவரே சமீப காலத்துல லோகேஷ் கனகராஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்துல ஹீரோயின் இல்ல, பாட்டு இல்ல, ரொமான்ஸ் இல்ல, காமெடி இல்ல, எதுவுமே இல்லாம ராவா ஒரு படத்தை எடுத்து சூப்பர் ஹிட் கொடுக்க முடியும், அதுவும் ஒரு பெரிய ஹீரோ படத்தோட கம்பீட் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் கைதி அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக. இதை பார்த்தோன்னா கமல் அவர்களுக்கு ஒரு சின்ன இம்ப்ரெஷன் லோகேஷ் கனகராஜ் மேல வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவரோட கை கோத்துருக்கிறதுக்கு இன்னொரு காரணமா கூட இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சினிமாவை கீனா ரொம்ப ரொம்ப கீனா நோட் பண்ற நம்ம கமலஹாசன் அவர்கள் இந்த விஷயத்த கோட்டை விட்டுருப்பாரா, அதாவது கண்டிப்பா சங்கர் அவர்களே ஒரு நோட் பண்ணிருப்பாரு. அதாவது இவ்வளவு காலம் எடுத்த படம் எல்லாமே கண்டென்ட் இவங்கிட்ட இல்லப்பா, இவன் வெறும் பிரம்மாண்டம் மட்டும்தான், ஆனா சங்கருக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்குது, இந்த பிராண்ட் நேம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமல் யோசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா சங்கர் அவர்கள் ஆரம்பத்துல ஜென்டில்மேன் கதையை கமல் கிட்ட போய் சொன்னப்போ ஒரு ஒத்துக்கவே இல்லையா, ஏன் தெரியுங்களா, இந்த கண்டென்ட் நான் வந்து நடிச்சனா தமிழ் மக்களுக்கு அகேன்ஸ்ட் ஆயிடும், அதனால ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட் நான் எடுக்க மாட்டேன். அடுத்தது நீ ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ்ல ஆக்ஷன் சீன் சொன்ன பத்தியா, இது வந்து கண்டிப்பா சாத்தியம் இல்லைன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறமா சங்கர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு ஜென்டில்மேன்ல. இதுக்கப்புறம் தான் இந்தியன் டூல நடிக்கிறதுக்கே கமல் அவர்கள் ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம சங்கர் கிட்ட நம்ம பெருசா என்னங்க பாத்துட்டோம், படம் ஃபுல்லா ரிச் பாய்ஸ், அதுவும் இவர் கும்பல் கும்பலா காமிக்கும் போது பாத்தீங்கன்னா மிக்சடான ஒரு மிடில் ஏஜ் ஆளு, வயசான ஆள் எல்லாம் இருக்க மாட்டான், ஃபுல்லா ரிச் பாய்ஸா தான் இருப்பாங்க, ரிச் கேர்ள்ஸா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பல் கும்பலான ஆட்கள் எங்க பார்த்தாலும் தொப்பையில பெயிண்ட் அடிக்கிறது, பாறையில பெயிண்ட் அடிக்கிறது, இதுதான் ஒரு பிரம்மாண்டம். அதுக்கப்புறம் கிராபிக்ஸ் ஒர்க் இதான் பிரம்மாண்டம் காமிச்சுக்கிறாரு. ஆனாலும் இவன் பிராண்ட் நேம் வாங்கி வச்சுக்கிறான் சங்கர்னு, அதனால இவனை வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குறைகளையும் சொல்லலாம், இந்தியாவில் வர அத்தனை குறைகளையும் சொல்லலாம், இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி கமல் பிளான் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த ஒரு கமலோட ஐடியாலஜி, அவர் தனியா சொந்த காசுல படம் எடுத்திருந்தாருன்னா சத்தியமா எவனுமே வந்து பார்த்துருக்க மாட்டான், வேற எந்த இயக்குநரோடையும் கை கோக்க முடியாது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆட்கள் கூட கை கோத்தா கண்டிப்பா அந்த கண்டென்ட்டை வந்து அவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க கமல் சொன்னாலும். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடுக்கு நல்ல பிராண்ட் நேம் இருக்குது, ஆனா கையில கதை கிடையாது, சரக்கு கிடையாது, நம்ம போய் அது கூட இந்தியன் 2 எடுக்கலாமே அதை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆடு இருக்குது லைகா ப்ரொடக்ஷன், இருக்கிற காசு எல்லாம் போறதுக்கு ரெடி ஆகுது, இந்த ஆடை பிடிச்சி ஒரு படத்தை எடுப்போம், அந்த படம் வந்து நம்ம ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும், நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எடுக்கப்பட்ட ஒரு அரசியல் பாதையை வகுக்கிற ஒரு படமா தான் இந்த இந்தியன் 2 அமைஞ்சது. அதனால இது வந்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுனால எடுத்த படமே கிடையாது, இது இருக்கிற மக்களை வந்து குழப்பணும், அதுக்கப்புறம் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாரையும் வந்து அகேன்ஸ்டா பேசணும், அதுக்கப்புறம் அந்த கட்சிக்காரன் நம்ம கமல் கிட்ட சரண்டர் ஆகணும், இதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கமல் அவர்கள் எவ்வளவு படம் எடுத்திருக்கிறாரு, இந்தியன் 2 மாதிரி அவரோட கெரியர்ல டிலே ஆன படமே கிடையாது. உதாரணத்துக்கு சமீபத்தில் சபாஷ் நாயுடுனு ஒரு படம் எடுக்க போறாரு, டிராப்பு, மருதநாயகம் டிராப்பு, வேட்டையாடு விளையாடு 2 டிராப்பு, பாபநாசம் டிராப்பு. ஸோ அவர் வந்து ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அந்த படம் வந்து ஸ்டக்கப் ஆச்சுன்னா அவர் டிராப் பண்ணுவாரு. ஆனா இந்தியன் 2 மட்டும் எவ்வளவோ தடங்கள் 3 வருஷமா வந்து கூட அந்த படத்தை டிராப்பே பண்ணல. ஏன்னா அவரோட அரசியல் பாதையை வகுக்க போற படமே இதுதான் அப்படின்ற ஒரு நோக்கத்தினாலதான் இந்த படத்தை கடைசி வரைக்கும் கெட்டியா பிடிச்சி கமல் அவர்கள் முடிச்சு ஊத்துக்கிறாரு. இப்ப இவ்வளவு சொன்னல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்தாலுமே கூட இல்ல இல்ல கமல் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட்டும் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணலாம். அதாவது இந்த படத்தை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா எடுத்திருக்காரு அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. இருந்தாலும் அவர் எந்த கவர்மெண்ட் வேணாலும் எதிர்க்கட்டும், நம்ம எந்த கவர்மெண்ட்டுக்கும் ஆதரவு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து இந்த கேலண்டர் எடுப்பார், செக்ஸியா பெண்ணுங்களை எல்லாம் வச்சு கேலண்டர் எடுப்பார். அவர் வேற யாரும் இல்லை, விஜய் மல்லையா. ஸோ விஜய் மல்லையா வந்து எந்த கவர்மெண்ட்ல லோன் வாங்கிட்டு ஓடி போனாரு, அதுக்கப்புறம் எந்த கவர்மெண்ட்டுக்கு அவர் சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் எல்லாருமே தெரியும்.
ஸோ எந்த கவர்மெண்ட் இப்போ வந்ததுக்கப்புறம் அவர் புற்றுநோய் வரல அப்படின்ற மாதிரி நீ ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. ஸோ விஜய் மல்லையாவை இவர் போய் போட்டு தள்ளுறாரு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இவரோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வருவார் பார்த்தீங்களா, குஜராத்துக்கு வருவார், குஜராத்தில் நடக்கிற குவாரி. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் மேனை காமிப்பாங்களே குதிரை மாதிரி ஓடுவார், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணம் பண்ணுகிறாரு, அவராகவும் இருக்கலாம், இல்லைனா இங்கே நம்ம எண்ணூறு பக்கம் ஒரு பெரிய போர்ட் ஒன்று கட்டுனுகிறாரு, அவராகவும் இருக்கலாம். இதுக்கப்புறம் மூணாவதாக ஒருத்தர் போட்டு தள்ளுவார், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனுங்க, அவர் வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்து ஒரு லேண்ட் வாங்கியிருக்கிறாரு, அங்கே போய் அவர் தங்க போகிறாரு, அதுக்கு ட்ரைனிங் கட்டுனுகிறாருன்னு காமிப்பாங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனான ரூபேஷ் மாஷன் அப்படின்வாங்க, அவர் வந்து நிலால லேண்ட் வாங்கியிருக்கிறாரு, அமெரிக்காவில் போயிட்டு நியூயார்க்கில் ஏதோ ஒரு கம்பெனி கிட்ட காசு குத்து வாங்கியிருக்கிறாரு. அவரோட பேர் வந்து பிரசாந்த் சப்கால் அப்படின்றாங்க. அவர் கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட்டர் தான். எது ஒளிவு மறைவாக பேசணும், பிஜேபி சப்போர்ட்டர் எல்லாரையும் வந்து இந்தியன் டூவில் போட்டு தள்ளுகிறாரு. அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்தியன் தாத்தா. அந்த இந்தியன் தாத்தா வேற யாரும் இல்லை, நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். கமலஹாசன் அவர்களால் தான் இந்தியாவை திருத்த முடியும் அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டாரு இந்தியன் டூல கமல் அவர்கள். ஸோ இது வந்து மக்களுக்கு ஆதரவாக எடுத்த படம் கிடையாது. இந்த படத்திலேயே ஏகப்பட்ட இடங்களில் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணி தள்ளிடுவாரு. ஏன்னா இந்த சோசியல் மீடியா ஜியோ நெட் என்னைக்கு ஃப்ரீயாக குத்தானோ அன்னையே நாடு நாசமாக போயிடுச்சு அப்படின்றதையும் சொல்லாமல் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த நெட்ஒர்க்கு, இன்னைக்கு இருக்கிற இந்த இன்டர்நெட்டை எல்லாருமே தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் மெசேஜோடு சொல்லியிருப்பாரு. அதையும் தாண்டி இந்த மாதிரி இந்தியன் தாத்தா நேர்மையான ஒருத்தன் வந்தா இன்னைக்கு மக்களே அந்த நேர்மையானவனை ஏத்துக்கிறது இல்ல. இந்தியன் படம் எடுக்கும் போது அங்கங்க ஊழல் லஞ்சம் இருக்கும் போது இந்தியன் தாத்தா வந்த உடனே மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியன் தாத்தாவே கல்லாலையும் செருப்பாலையும் தொடப்பு கட்டையாலையும் அடிக்கிற மாதிரி சீன் வச்சாங்க பாத்தீங்களா. ஏன்னா நல்லவனே இந்த மக்களுக்கு பிடிக்கல, நல்லதே மக்களுக்கு பிடிக்கல, கெட்டது பழகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன நல்ல மெசேஜ் வச்சிருந்தாலும் இது முழுக்க முழுக்க பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக எடுத்த படம் தான். அதனால நான் பார்க்கும் போது ஜாலியா வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஓகே, நல்ல அரசியல் படமா தான் எடுத்துருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் இது ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது அப்படின்றது அப்பட்டமா தெரியும். ஏன்னா விவேக் அவர்களை எப்படி யூஸ் பண்ணிருக்கணும், விவேக யூஸே பண்ணல. பாபி சீமா சிபிஐ ஆபீசரா, மூஞ்சி புல்லா பாத்தீங்கன்னா தொப்ப வச்சு நிக்கிறாரு, கொழுகிறாரு, ஒரு சிபிஐ ஆபீசரு. பிரியா பவானி சங்கர் அவுட் ஆஃப் த மார்க்கெட்டு. சித்தார்த் அவர்கள், அவர் வச்சு எந்த படம் எடுத்தாலும் ஓடாதுன்னு தெரிஞ்சோம், அந்த அடிமையை கூட்டுன்னு வந்து உள்ள சிக்க வச்சு அந்த அடிமை தனியாக ஒரு ப்ரமோஷன் பண்ணுக்குது, கிரிஞ்சு பண்ற மாதிரி எல்லாரையும் காண்டேத்துற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அடிமைகளெல்லாம் கூட்டிட்டு வந்து சங்கர் அவர்களோட பிராண்ட் நேமை கெடுக்கும் விதமாக இப்படி ஒரு அன்பிராண்டடான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல கமல் அவர்கள் சொல்ல வந்ததை ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. அவர் சொல்ல வர கருத்து எதுவுமே மக்களுக்காக இல்ல, இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும், அப்பதானே பயப்படுவாங்க கமலை பார்த்து. சோ இந்தியன் டூ முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியை எதிர்க்கும் ஒரு படமாகத்தான் அமைந்ததே தவிர இது இந்தியன் படத்தோட சீக்வல் கிடையாது. சோ இந்தியன் படத்தோட சீக்வல்னு சொல்லி இந்தியன் டூல ஏமாந்தது போதும், இந்தியன் த்ரீலயும் போய் ஏமாறதுக்கு ரெடியா இருந்தா பாருங்க. அதுலயும் ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசியிருப்பாரு கமல் அவர்கள். இவ்வளவியாங்க பிஜேபிக்கு ஆதரவாளரான ஒரு ஆஸ்ட்ராலஜர், ஒரு ஜோசியக்காரர் இருக்கிறாரு, ஒரு கண்ணாடி போட்டுக்கிற கண்ணை சிமிட்டி சிமிட்டி பேசுவாரு, அவரை வந்து ஜோசியக்காரன் காமிக்காம அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா காமிச்சாங்க பாத்தீங்களா, வேற லெவல்ல. சோ இந்த இந்தியன் டூ இந்தியனோட சீக்வல் கிடையாது, மக்கள் நீதி மையத்தோட ப்ரமோ ஷூட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. சோ இதுதான் இந்த படத்தோட விமர்சனம். ஏன்னா இது படமே கிடையாதுங்க, இது ஒரு பாடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் கட்சியின் ப்ரமோ ஷூட், அரசியல் கட்சியின் பெயர் தான் மக்கள் நீதி மையம். அதனால இந்த படத்தை பார்த்து மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தெரிவிங்க. இல்ல இல்ல, நான் இந்தியன் த்ரீ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவேன்னா தில்லா ரிஸ்க் எடுங்கன்னு நான் சொல்லுவேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்தது இந்தியன் டூவை பத்தி பர்சனலின்றதோட சினிமாட்டிக்கலி நம்ம ஒரு ரோஸ் போடுவோமா, போடுவோமே, அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.